गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुर्साक्षात् परब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। गुरवे सर्वलोकानां विषजे भवरोगिणां निधये सर्वविद्यानां दक्षिणामूर्तये नमः। नमः पार्वतीपतये ஹர ஹர மகாதேவ, தன்னாளுடைய சிவமே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது நேரம் நல்ல நேரம் ராசிபலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியார் மகேஷயர். ஒவ்வொரு நாளும் நம்ம ஆன்மீக தகவலில் புது புது விஷயங்களை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பஞ்சாங்க குறிப்புகளில் நாளை பற்றின சிறப்புகள் நம்ம பார்க்கிறோம். இன்றைய நாளும் நாளுக்குண்டான சிறப்புகளும் பார்க்க போகிறோம். 30/7/2018 விளம்பு விருடம், ஆடி மாதம் 14 திருநாள் திங்கக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் அவிட்டம், காலை 6:34 வரை பின்பு சதயம். இன்றைய திதி த்விதியை, காலை 6:03 வரை பின்பு திருதியை, இன்று முழுதும் திருதியை. சந்திராஷ்டம நட்சத்திரம் ஆயில்யம். நல்ல நேரம் காலை 6:00 முதல் 7:00 வரை. ராகு காலம் காலை 7:30 முதல் 9:00 வரை. யமகண்டம் காலை 10:30 முதல் 12:00 வரை. அடுத்து உங்க ராசி நட்சத்திரத்துக்குண்டான பலாபலன்களை பார்க்க உள்ளோம். மேஷ ராசி அன்பர்களே, மனசில் நினைச்சுட்டு இருக்கக்கூடிய காரியங்கள்லாம் அற்புதமாக நடக்கும், திருப்தி வந்துடும். ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருக்கிற விஷயம்லாம் திருப்தி இருக்கும், சந்தேகம் இருந்த விஷயம்லாம் கொஞ்சம் தெளிவாயிடும். ஆகா, இது பரவாயில்லையே, இது பரவாயில்லையேங்கிற தெளிவுகள் மனசில் கிடைக்கும். சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்க வேலையில் இருக்கிறவா சொந்த தொழில் பண்ணுறது, சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்கிறவா மேலும் மேலும் தொழில் பண்ணுறதுக்குண்டான யோகங்கள் கூடி வரும். திருமணம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவாளுக்கு நன்மையாக அமையும், திருமணம் எதிர்பார்த்தவாளுக்கு நன்மையாக அமையும். குழந்தை வரம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம், மருத்துவ ரீதியா நிறைய செலவு குழந்தைக்காக பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் தெய்வ அம்சத்துல நிச்சயம் குழந்தை வரம் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரும். வேலை வாய்ப்புல வேலை ஆட்கள் மூலமா இந்த பிரச்சனைகள் குறையும், மனசுல திருப்தியும் நிம்மதியும் கூடி வர்றதுக்குண்டான நாள். சில நேரங்கள்ல கோபித்திருக்கிறதுனால ஏற்படக்கூடிய சில விரயங்கள் அப்படிங்கிறது உண்டு. அதனால கோபத்தை கட்டுப்படுத்துறதும் கோபத்தை குறைத்து கொள்றதும் நல்லது. இன்றைய தினத்துல அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 5, நிறம் சிகப்பு, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அஞ்சனை மைந்தன், ஆஞ்சநேயர் வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. ரிஷபராசி என்பர்களே, நல்ல நல்ல நட்புகள் கிடைக்கிறதுக்குண்டான நாள். ரொம்ப நாளா சந்திக்காத ஒரு சில நண்பர்களை சந்திக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. வாடிக்கையாளர்கள் பார்த்துட்டேன்னா புதிய புதிய ஆர்டர்கள், வியாபாரிகளுக்கு புதிய புதிய ஆர்டர்கள்லாம் கிடைக்கும். டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வச்சுட்டு இருக்கிறவா, ஃப்ரூட் ஷாப் வச்சுட்டு இருக்கிறவா, காய்கறி வெஜிடபிள் ஷாப் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, இரும்பு சம்பந்தமான ட்ரேடிங் வச்சுட்டு இருக்கிறவா, எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் சம்பந்தமான கூட்ஸ் கடை வச்சுட்டு இருக்கிறவங்களுக்குலாம் இன்னைக்கு வியாபாரங்கள் நல்லபடியாகும், கொஞ்சம் முன்னேற்றங்கள் தோன்றும். இன்னையிலேருந்து புதுசாக பல விஷயங்களை பண்ணுறதுக்குண்டான எண்ணங்கள் சிந்தனைகள்லாம் மனசில் தோணும். ரிஷபராசி அன்பர்களுக்கு தெரியாத ஒரு தைரியம் மனசுல தோணும், நிச்சயம் நான் ஜெயிப்பேங்கிற ஒரு எண்ணங்கள். அந்த எண்ணங்கள் மட்டும் இல்ல, செயல்பாடுகள்லையும் வெற்றியை கொடுக்கும். இன்றைய தினத்துல அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 4, நிறம் பிரவுன், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, செல்வத்தை உயர்த்தும் அற்புத வழிபாடு. எடுத்த காரியங்கள் வெற்றி அமையும். ரொம்ப நாளா இப்படி தடங்கள் இருந்துட்டே இருந்ததே, இப்ப பரவாயில்லப்பா நிம்மதியா இருக்கேங்கிற சில மனசுல எண்ணங்கள் தோணும். சில நேரங்கள்ல பார்த்து விட்டேல அப்படின்னு சொன்னா மருத்துவ செலவுகள் எதார்த்தம் இருக்கும். வயசானவாளை, ரொம்ப வயசானவாளை கூட இருந்து கவனிச்சுக்கும், கூட இருந்து கவனிச்சிருந்தாலே அவளுடைய ஆசீர்வாதம் கூடி வரும். வீட்டுல வயசானவாளை ரொம்ப கவனிச்சுட்டாலே அவ மனசு ஆசீர்வாதம் பண்ணுவான், அதுவே நம்மளுடைய குழந்தைகளுக்கெல்லாம் முன்னேற்றத்தை கொடுக்கும். அது மட்டும் இல்லாத கடமை அதை கரெக்டாக பார்த்துக்கிறது நல்லது. வியாபாரங்கள் அனுகூல்யம் உண்டு, நல்ல முன்னேற்றங்கள். சில நேரங்களில் ஏற்பட்ட தடைகள், இத்தனை நாள் இருந்த தடைகள் கொஞ்சம் தீரும். வீட்டு அருகாமையில் இருக்கிறவானால ஏற்பட்ட பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் சுமை குறையும், கொஞ்சம் அன்னோன்யமாக பழகுவா.
பரவாயில்லையேன்னு ஒரு சில நேரங்கள் திருஷ்டி மட்டும் இருக்கும். இந்த திருஷ்டினால சில நேரங்கள் கை கால் உபாதைகள் எதை எடுத்தாலும் சில சில காரியங்களை ஒன்றுக்கு இரண்டு முறை முயற்சி பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் வரலாம். மிதுனராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 6 நிறம் வெண்மை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் வித்யா சரஸ்வதி வழிபாடு, குழந்தைகளுக்கு படிப்புக்கு ரொம்ப அற்புதமான வழிபாடு சரஸ்வதி அம்பாள் வழிபாடு. கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் சில விஷயங்கள்லாம் பண்ணும்போது ரொம்ப அவசரப்பட்டு பண்ணுறதை தடுத்துக்கிறது நல்லது. ஏன்னா எப்பவுமே நீங்கள் யோசிச்சு பண்ணுவேன், சமயோஜித புத்தி, விவேகமான எண்ணங்கள், சாதுரியமான குணங்கள்லாம் இருக்கும். ஆனால் ஆயில்ல நட்சத்திரத்தில் இருக்கிறவளுக்கு திடீர்னு அவசரமாக பிரயாணம் பண்ணுறதை தவிர்த்துக்கணும், வேகமாக வண்டி ஓட்டுறதை தவிர்த்துக்கணும், யாராவது கூப்பிட்றான்னு உடனே சட்டுன்னு அந்த முடிவெடுக்கிறத நம்பணும் தடுத்துக்கணும், யாராவது சொல்லி விட்டான்னு இன்னொருத்த கேள்வி கேட்கறத தவிர்த்துக்கணும். இதெல்லாம் பண்ணிட்டாலே எனக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கும். அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் ஆலயத்துக்கு போங்க. முன்னவனே ஆணை முகத்தவனே முக்தி நலம் சொன்னவனே தூய்மை சுகத்தவனே மன்னவனே சிற்பனே செஞ்சடையான் சேகரனே நிந்தால் சரணம் சரணம் விநாயகரை வழிபடுவோம், நிச்சயம் நல்ல மாற்றங்கள் கிடைக்கும். முக்கியமான காரியங்கள் ஏதேனும் இருந்ததுன்னா மாலைக்கு மேல் அந்த காரியத்தை எடுத்து பண்ணுங்க, நிச்சயம் நல்லது நடக்கும். தடைகள் இருந்த விஷயங்கள்லாம் போயிடும், நிம்மதி கூடி வரும், அதிர்ஷ்டம் கூடி வரும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 4 நிறம் பிரவுன், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஆபத் பாண்டவன் சொல்லக்கூடிய ஆபத் காலத்தில் எந்த காரியத்தையும் செய்யக்கூடிய துர்காம்பாள் வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. பாசமானவர்களே அன்பானவர்களே சந்திக்கக்கூடிய நல்ல நாள். அரசியலில் இருக்கிறவர்களுக்கு முன்னேற்றங்கள் உண்டு, எதையும் துணிந்து செய்யறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. இண்டஸ்ட்ரியல் விசின் இருக்கிறவர்களுக்கு அனுகூல்யம் உண்டு, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவா, கிளாத் சம்பந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவங்க, கம்ப்யூட்டர் சம்பந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவங்க, எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் குட்ஸ் சம்பந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, பார்லர் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, ஹோட்டல் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, ரெஸ்டாரண்ட் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, உணவு சம்பந்தமாக கேட்டரிங் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூல்யம் ஜாஸ்தியாக உண்டு. இந்த தினத்தில் நல்ல லாபங்கள் கூடி வரும். முயற்சிகள் பல விஷயம் யோசிப்பேன், இந்த இடத்துல இது ஓப்பன் பண்ணலாமா, இந்த இடத்துல இந்த ஷாப் ஓப்பன் பண்ணலாமா, இந்த பிஸ்னஸ் பண்ணலாமாங்கிற எண்ணங்கள்லாம் வரும். பிறர் கூட கேட்டுண்டு உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய வெல்விஷேட்டை அதை கேட்டு அதன் மூலமாக உங்கள் ஜாதகம் ஒத்துழைக்கும் போது அதை பண்ணோம்னா நல்ல முன்னேற்றங்கள் வரும், நல்ல மாற்றங்கள் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சிம்மராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 3 நிறம் மஞ்சள், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அருணாச்சலேஸ்வரர் வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. அமைதியாக இருந்து பல காரியத்தை எடுத்து செய்யறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துட்டு இருக்கு. கிரானைட் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்குவா, வீட்டுக்கு தேவையான கட்டிடத்துக்கு தேவையான சில பொருட்கள் வச்சுட்டு இருக்கா, சிமெண்ட், மணல் சம்பந்தமா, செங்கல், பிரிக் சம்பந்தமா, கடை வச்சுட்டு இருக்கிறவா, தொழில் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. புதிய புதிய ஆர்டர்கள் கிடைக்கும், மனசுல நினைச்சு பார்க்க முடியாத ஆர்டர்கள் கிடைக்கும். புதிய புதிய என்ஜினியர் மூலமா புதிய ஆர்டர்கள் கிடைக்கும். 90% ஒரு காரியம் முடிஞ்சு சார், இன்னொரு 10% தான் இருக்கு, அது நடந்துருச்சுன்னா சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். நாங்க எவ்வளவோ கடன் இருந்தால் அதெல்லாம் அடைச்சிருவோம்னு நினச்சிட்டு இருக்கோம். காரியம் தெய்வ நம்பிக்கை, விடாமுயற்சி வெற்றி தரக்கூடியதாக இருந்துருக்கும். திருமண காரியங்கள் கூடி வரும். கவலையான விஷயங்கள்லாம் அந்த கவலை போய் நன்மைகள் நடக்கும். எது நடந்தாலும் நன்மைக்குன்னு மனசில் நினச்சிக்கலாம். கன்னிராசி என்பர்கள் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண், அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 7 நிறம் வெண்மை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சமயபுர மாரியம்மன் வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. சில நேரங்களில் பார்த்துட்டுனா சில வீட்டில் குழந்தைகள் கேட்கறதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது. பார்த்தல ரொம்ப அழகா கேள்விகள் கேட்கும், என்னடாப்பா நம்மளே பதில் சொல்ல முடியலேங்கிற மாதிரி இருந்துட்டு இருக்கும். அந்த மாதிரி சாதுரியமான கேள்விகள் நிறைய வரும் குழந்தைகள்கிட்ட. நல்ல முன்னேற்றம் குழந்தைகள் மத்தியில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கு. பரீட்சை எழுந்த குழந்தைகளுக்கெல்லாம் வெற்றிகள் உண்டு. பெண்கள் மேல் படிப்பு படிக்க நினைச்சுட்டு இருக்கிறவாளுக்கு அனுகூல்யம் உண்டு. டீச்சர்ஸ் ட்ரைனிங் முடிச்சவா, அரசாங்க உத்தியோகம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு, அரசாங்கம் கான்ட்ராக்ட் பண்ணிட்டு இருக்கிறவங்க, டிரான்ஸ்போர்ட் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறவங்க, லாஜிஸ்டிக் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இன்றைய தினம் அனுகூல்யம் உண்டு. திருமண வாழ்க்கையில் ஏற்பட்ட தடைகள், கல்யாணம் பண்ணணும் இல்லை கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் இருக்கக்கூடிய கணவன் மனைவி ஒற்றுமை இல்லாமல் இருக்கிறதுக்கெல்லாம் கொஞ்சம் அனுகூல்யமாக இருக்கு. இன்னைக்கு கூடி வரும், ஒற்றுமைகள் சேர்ந்து வரும். திருமணம் ரொம்ப நாளாக ஆயிடுத்து, திருமணம் நடக்கலையேன்னு வருத்தப்பட்ட வாழ்க்கைலாம் அனுகூல்யம் வரும். இன்றைய தினத்தில் ஆலயங்களுக்கு திடீர் பிரயாணம் பண்ணுவேன், பரிகார காரியங்கள் பண்ணிக்கிறது,
குலதெய்வ வழிபாடு பண்ணிக்கிறதுக்கெல்லாம் விசேஷமான நாள். துளாராசி என்பவர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய என் 5 நிறம் ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மதுரை மீனாட்சி அம்பாள் வழிபாடு துணை நிற்கும் அற்புத வழிபாடு. பழைய பொருட்கள் கொடுத்து புதிய பொருட்கள் வாங்கறதுக்குண்டான சிந்தனைகள் கூடி வரும். பெண்கள் வேலை வாய்ப்பு தேடிட்டு இருக்கவளுக்கு வேலை வாய்ப்பு அமையும். சொந்த தொழில் பண்ண நினைச்சுட்டு இருக்கவளுக்கு அமோகமான பலன்கள் உண்டு. வண்டி வாகனத்துல பிரயாணம் பண்ணும்போது, புதுசா வண்டி ஓட்டுறேன்னு சொல்லும்போது சற்று கவனமா இருக்கும். எடுத்த காரியங்கள்லாம் வெற்றிகரமா அமையும். பிறர் பொருளை வாங்கி பயன்படுத்தும் போது கவனமா பயன்படுத்தணும். விருச்சிகராசி என்பவர்களுக்கு எந்த காரியத்தை எடுத்தாலும் சுமூகமான பலன்கள் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் 3 நிற மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. உறுதியோட ஒவ்வொரு காரியத்தையும் செய்வேன். எத்தனை பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனையெல்லாம் சமாளிக்கிறதுக்கு உண்டான மன தைரியம் நிச்சயமா உங்களுக்கு இருக்கும். தெய்வ அம்சம் தான் அது, குருடைய அனுகிரகம் தான். அந்த அப்பேற்பட்ட பலன்கள் கொண்டதாக உங்களுடைய அமைப்பு ஏற்படுத்தி கொடுக்கும். நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும், புதிய புதிய கான்ட்ராக்ட் கிடைக்கும். கடை வச்சுட்டு இருக்கிறவளுக்கு வியாபார அனுகூல்யமாகும். இண்டஸ்ட்ரியல் வச்சுட்டு இருக்கிறவளுக்கு வேலையாட்கள் மூலமா அந்த பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். கடன் சுமை இருந்துருக்கிறவளுக்கு அந்த சுமைகள் கம்மியாகும். குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய அவர் குடிச்சுட்டு இருக்கார், அவர் வந்து எங்களை வீட்டில் கவனிச்சுக்கிறீங்களேன்னு வருத்தப்பட்டு இருந்தவளுக்குலாம் அந்த வருத்தங்கள் குறையும். உடல் ஆரோக்கியம் மேன்மை பெறும். சில நேரங்களில் ஒரு சில டிசிஷன் எடுக்கும்போது எடுத்தமா கவுத்தமானு வைக்க வேண்டாம். பெரியவங்க கிட்ட கேட்டு பண்ணுறது ரொம்ப நல்லது. குழந்தைகள ஸ்கூலில் மாற்றணும்னும் போது சரி, சட்டு சட்டு நம்ம பார்த்து மாத்திரப்பட வாளுக்கு எப்படி இருக்கும், அவ படிச்சா அது நல்லா வருமாங்கிற யோசிச்சு பண்ணிக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். தனுராசி என்பவர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண், அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 4 நிறம் பிரவுன். வழிபாட்டுக்குண்டான தெய்வம், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்காம்பாள் வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு. பெருமை பெறக்கூடிய நாள், இத்தனை நாள் உழைச்ச உழைப்புக்குண்டான பலன்கள் கிடைக்கும். இத்தனை நாள் உழைச்ச உழைப்புக்குண்டான பலன்கள் கிடைக்கும். நம்பாத ஆட்களை நம்பவே வேண்டாம். யாரு நம்மளை அன்பா ஆதரவா நம்மளை சார்ந்து பேசுறாளோ அவகிட்ட பேசினா போதும். நம்பிக்கை இல்லாதவளை புரிய வச்சு நம்பிக்கை வைக்கிறது ரொம்ப கஷ்டம். தெய்வீக வழிபாடு நிச்சயம் துணை நிற்கும். அரசாங்கத்துறையில இருந்துருக்கு, வண்டி வாகனங்கள் வேலை செஞ்சுட்டு இருக்கும், வண்டி வாகனத்தில் வேலை செஞ்சுட்டு இருக்கோம், டிரான்ஸ்போர்ட் வச்சுட்டு இருக்கிறோம், பூமி சம்பந்தமான தொழில் விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறோம், மருத்துவராக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் ஜாஸ்தியா இருக்கும். எடுத்த காரியம் வெற்றி அமையும். நல்ல நல்ல பலன்கள்லாம் கூடி வரும், அதிர்ஷ்டங்கள் கூடி வரும். இன்றைய தினத்தில் மகர ராசி என்பவர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 3 இந்த மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடும் ஆஞ்சநேயர் வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. சில நேரங்களில் விடாது வேலை செஞ்சுட்டு இருக்கவா கொஞ்சம் ஓய்வு எடுத்து வேலை செய்யலாமே, சரி இன்னைக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்கேன் அப்படி ஓய்வெடுத்து ஒவ்வொரு காரியத்தை எடுத்து பண்ணுவேன் நல்லது தான். உடல் ஆரோக்கியம் மேன்மை இருந்தால் தான், சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியுங்கிற மாதிரி. சில நேரங்களில் உடல் உபாதைகள் இருந்தால் சட்டுன்னு கவனிச்சுப்பேன். யாருக்கேனும் உதவின்னு கேட்க வந்தா முதல்ல நின்று உதவி பண்ணுவேன். வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கி போடுறது, குழந்தைக்கு கல்விக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கி தரது, குழந்தைகளுக்கு வேலைக்கு தேவையான விஷயங்கள்லாம் வாங்கி தரது, மனைவி கணவனுக்காகவும் கணவன் மனைவிக்காகவும் ஏதேனும் பொருட்கள் வாங்கி கொடுக்கக்கூடியதா இருக்கும். அன்னோன்யங்கள் கூடி வரும். குடும்பத்தாருடன் சேர்ந்து எங்கேயும் வெளியில போயிட்டு வர்றது, சில முக்கியமான பொறுப்புகள்ல இருந்துருக்குவா, முக்கியமான டிசிஷன் எடுக்கக்கூடிய சூழ்நிலைகள்ல மனசுல இருக்கு. உணவு சம்பந்தமாக பிரியப்பட்டு ஒவ்வொரு பொருளையாக வாங்கி செய்து வாங்கி சாப்பிடலான்ற ஆசைப்பட்டு சாப்பிடக்கூடிய நாள். இன்றைய தினத்தில் மனசுக்கு விருப்பமான சில செயல்களை செய்வில், விருப்பம் இல்லாத செயல்களை யாரு சொன்னாலும் அதை எடுத்து முன்னெடுத்த மாட்டேன். இன்றைய தினத்தில் கும்பராசி என்பவர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 2 நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அஞ்சனை மைந்தன் ஆஞ்சநேயர் வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. பெயர் புகழ் அந்தஸ்து கூடியவர், அரசியலில் இருக்கிறவாளுக்கு முன்னேற்றம், சினிமா துறையில் இருக்கிறவாளுக்கு புதிய டிசிஷன் எடுக்கிறதுக்குண்டான சூழ்நிலை. இந்த படம் புக் பண்ணோம்,
இதை பண்ணிக்கணும் அதை பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு முயற்சியெல்லாம் வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரும். புதிய நண்பர்கள் மூலமான புதிய வாய்ப்புகள்லாம் கூடி வரத்துக்குண்டான சூழ்நிலைகள் வரும். சில நேரங்களில் யார் ஏனும் கோவிச்சுண்டு பேசுறது இல்லை மற்றவாளை பற்றி இல்லாத சமயத்தில் பேசும்போது அது அவளுக்கு தெரியும் போது மன கஷ்டம் இருக்கும். அதனால் மற்றவா இல்லாத போது பேசுறதை தவிர்த்துக்கிறது நல்லது. தாய் தந்தையருடைய கவனத்தில் அக்கறை தேவை. வெளிநாட்டில் போய் வேலை செய்யணும்னு நினச்சிட்டுருக்கிறவளுக்கு வேலை வாய்ப்பு கூடி வரும். வேலை கிடைக்காதவா வேலை கிடைக்கணுமேனு பிரயத்தனம் பண்ணிட்டு இருக்கிறவா நல்ல இடத்துல எந்த யார்கிட்ட சொன்னால் நம்மளுக்கு வேலை கிடைக்குங்கிற எண்ணம் தேர்ந்தெடுத்து அவளை தொடர்பு கொண்டோம்னா நிச்சயம் வெற்றி கிடைக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஒன்று நிறம் ஆரஞ்சு, வழிபாட்டுக்குண்டான தெய்வம், குலதெய்வ வழிபாடு, ஐயப்ப சுவாமி வழிபாடு, துணை நிற்கும் வழிபாடு. 12 ராசிகளுக்குண்டான பலாபலன்கள் பார்த்தோம். அடுத்தது ஆன்மீக தகவல். இன்னைக்கு ஆன்மீக தகவல்ல ரொம்ப அதி அற்புதமான ஒரு சில பூஜைகள் தான் நம்ம பார்க்க போறோம். சிவ வழிபாடு. இந்த சிவ வழிபாடுடைய மகத்துவம் தெரியுமா? சிவ வழிபாடு பண்ணோம்னா எல்லாரும் சொல்லுவா 16 பெற்று பெருவாழ்வு வாகன்னு சொல்லுவா இல்லையா? அந்த அத்தனை சக்தியும் கொடுக்கக்கூடியது தான் சிவ வழிபாடுல இருக்கு. ஏன்? ஒரு சுவாமிஜி இருந்தார். அந்த சுவாமிஜி பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னா தன்கிட்ட எதுவுமே இல்லையே அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள்ல மனசு தோணிட்டு. அவர் எப்பவும் பூஜை பண்ணிட்டு இருக்கிறவர், சிவ வழிபாடு பண்ணிட்டு இருக்கிறவர், பில்வத்தினால அர்ச்சனை பண்ணக்கூடியவர். அவர் ஒரு நாள் பூஜை பண்ணிட்டு இருக்கார். தனக்குள்ள ஒரு எண்ணம், தங்கிட்ட எதுவும் இல்லையே. ராஜா போட்டான் நகை விட அது இது போட்டு நம்ம ருத்ராட்சம் தானே வச்சுட்டு இருக்கோம், என்னடா இப்படி இருக்கோமே அப்படின்னு ஒரு எண்ணம். அப்போ அவர் தான் ரொம்ப நாள் சிவ பூஜை பண்ணங்கிட்ட அவர்கிட்ட அந்த சக்தி எல்லாம் வந்திருக்கு. உடனே கண்ணை மூடி சட்டுன்னு இந்திரலோகத்துக்கு போற. அந்த இடத்துல இந்திரன் அதுல எல்லாரும் உட்கார்ந்துட்டு இருக்கா, வாங்கோன்னு சொல்லிடலாம், நமஸ்காரம் பண்ற. அந்த ரிஷிக்கு அவ சொல்ற, என்ன வேணும்? இல்ல, ரொம்ப நாளா நான் தபஸ் இருந்துட்டேன், ரொம்ப நாளா நான் பூஜை புனஸ்காரங்கள்லாம் பார்த்துட்டேன், இன்னைக்கு கண்ணை திறந்து பார்க்கும்போது எல்லாரும் பார்த்துட்டேன்னா நகை கூட வீடு கட்டியிருக்கேன், எல்லாம் பண்ணியிருக்கேன், எனக்கு ஒண்ணும் கிடையாது, நான் ஏதோ இந்த சிவ பூஜை பண்ணிட்டு இருக்கேன், திடீர்னு இன்னைக்கு தான் கார்த்தால இப்படி தோணுத்து, இத்தனை நாள் எனக்கு தோணலை, இதுதான் எல்லாரும் நினைச்சிட்டு இருந்தேன், உண்மை எனக்கு என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லியிருக்கா. இப்ப அவர் சொல்றார், உங்களுக்கு என்ன வேணும்? அவர் சொல்றார், எனக்கு நகை ஆபரணங்கள்லாம் கொஞ்சம் வேணும். அந்த நகை ஆபரணங்கள்லாம் எடுத்து போட்டுட்டார். நைட்டு விடிய 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 அந்த நகை ஆபரணங்கள்லாம் பார்த்தார். ஆனாலும் ஏதோ மனசுக்கு சந்தோஷமே படலை. சரி, வர நம்ம சுவாமிக்கு போட்டு பார்த்தா நல்லா இருக்குமான்னு சொல்லிட்டு எடுத்து காலையில போட்டோம். மனசு திருப்திப்படலை. திருப்பியும் யோசிக்கிறார், என்னென்ன வேணும் உங்களுக்கு? இந்திரன் கேட்கிறார், எனக்கு புது புது ட்ரெஸ்ஸா வேணும், இந்த காவியவே உடுத்துட்டு இருக்கேன்னா புது புது ட்ரெஸ்ஸா இருந்தா நாங்கள் அந்த புது புது ட்ரெஸ் எல்லாம் வாங்கியிருக்கேன், ஒரு நாள் ரெண்டு நாள் உடுத்திருக்க, திருப்பியும் மனசு இடப்படலை. ஆஹா, இந்த உடுத்தினதை பூரா ஒரு இடத்துல இருந்து இந்த காவியில தான் நிம்மதி கிடைக்கிறது. பேசாம இந்த புது துணியெல்லாம் யாருக்கேனும் கொடுத்துடலாம், தானமாக கொடுத்துடலாம், இல்லாத வாழை கொடுத்துடலாமே எடுத்து அடுத்த நாள் கொடுத்துட்டோம். திருப்பி அடுத்த நாள் இந்திரர் வரார், என்ன என்ன வேணும்? இல்லை, எனக்கு இது ரெண்டும் ஒத்து வரல, நிறைய சாப்பிடணும்னு இருக்கு, அதனால ஏதாவது சாப்பிடணும்னு, சுவசுவையாக சாப்பிடணும்னு இருக்குன்னு நிறைய பண்டங்கள்லாம் கொடுத்தாலாம், ஒரு ரெண்டு வயிறு நிறைஞ்சுதான் சாப்பிட்டாலாம் திருப்பியும் அதில் ஏதோ ஒரு 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 திருப்தி தரல. ஏன்னா இவர் ஆசிரமத்திலேயே இத்தனை நாள் தபஸ்லேயே இருந்தவராச்சா, திருப்தி தரல, இதெல்லாம் கொண்டு போய் யாருக்கா இல்லாத வாழ்வு கொடுத்தலாமே திருப்பி கொடுத்துட்டாராம். கடைசியில் அவர் என்ன பண்ணியிருக்கார், வேற என்ன வேணும்? வேற உனக்கு இன்னும் வேண்டியதில்லை. இப்போ இந்திரர் சொல்கிறார், நான் வேணா ஒன்று கொடுக்குறேன், நீ அதை வேணா வச்சு பாருன்னாராம். என்ன கொடுக்குறேன் அப்படின்னு கேட்டார். ஒரு சிவலிங்கத்தை எடுத்து கொடுத்தாராம். அந்த சிவலிங்கத்தை கையில் வாங்கினோன்னா அப்பேற்பட்ட சந்தோஷம் வந்துதான், அப்பேற்பட்ட சந்தோஷம் வந்துதான், மன திருப்தி கொடுத்துதான். அதை கையில் வாங்கினோன்னு திருப்தி. ஆஹா, இத்தனை நாள் தபஸ் இருந்து பெற்ற வலிமை நமக்கு ஒரு நாள் ஆசை வந்து கொடுத்தேன். இந்த ஒரு நாள் ஆசையில நம்ம இவ்வளோ விஷயங்களை நம்ம பார்த்தோமே, ஆனாலும் மன திருப்தி படல. ஆனா சிவ பூஜைக்கு அவ்வளவு மகத்துவம் உண்டு, அந்த சிவலிங்கத்தை கையில வாங்கும் போது மன திருப்தி வந்து கொடுத்தேன் அப்படின்னு அந்த ரிஷி தன்னைத்தானே உணர்ந்தாராம். உணர்ந்தோடனே திருப்பி இதெல்லாம் இன்னைக்கு நிலையில்லாத நிலையானது என்னன்னா சிவ பூஜைன்னு சொன்னாரா. இன்னைக்கு அந்த ஏற்பட்ட பூஜை தான் நம்ம பார்க்க போறோம். ஆன்மீக தகவல்ல ஒரு தாம்பாளத்தை எடுத்து வச்சுக்கணும், அதில் பூரா விபூதி வச்சுட்டு சிவலிங்கத்தை வச்சுக்கணும். டெய்லி பில்வம் இருந்ததுன்னா பில்வத்தை கொண்டு வந்து ரெண்டு வச்சனை பண்ணிட்டு அந்த சுத்தியிலும் இருக்கக்கூடிய விபூதியில சிவலிங்கத்தை வச்சுட்டு பூஜை பண்ணணும். முடிஞ்சா கடையில் இருக்கிறவா வரவா அந்த விபூதியை நெத்தியில் எடுத்துக்கலாம்.
அப்படி வீட்டில் வச்சு பூஜை பண்ணுறவா அந்த விபூதியை வச்சுட்டு மேலே புஷ்பத்தினால் அர்ச்சனை பண்ணணும். அப்படி அர்ச்சனை பண்ணி அந்த அர்ச்சனை பண்ண புஷ்பத்தையும் எடுத்து வச்சுக்கணும். அதே மாதிரி விபூதியை நெத்தியில் எடுத்து வச்சுக்கும்போது சிவபூஜையினுடைய மகிமை நமக்கு தெரியும். எவ்வளோ செல்வங்கள் இருந்தாலும் செல்வங்கள் செல்வங்களாக இருக்காது. சிவபூஜை பண்ணுறதுனால மன நிம்மதி கொடுக்கும். மற்ற விஷயங்கள் நிம்மதி இருந்தாலும் தற்காலிகமாக இருக்கும். ஆனால் பூஜை புனஸ்காரம் பக்திங்கிறது என்றைக்குமே ஒரு நிலையான தன்மையை கொடுக்கும்னு சொல்லி இன்றைக்கி சிவபூஜையோடைய வழிபாடு ஒரு தாம்பாலம், அதில் விபூதி நிறையா நினச்சிட்டு அதில் சிவலிங்கத்தை வச்சுட்டு அருகில் கிடைக்கக்கூடிய புஷ்பத்தை வச்சு அர்ச்சனை பண்ணி நெற்றியில் இட்டுக்கிறது ரொம்ப விசேஷம். அப்படி சிவபூஜை நித்தியம் நித்தியம் பண்ணுறதுனால நல்ல பலன்கள் கிடைக்கிது. ரெகுலராக பண்ணலாமா? பண்ணலாம். இன்றைக்கி ஆன்மீக தகவல் சிவ வழிபாடை பற்றி பார்த்தோம். இப்படி ஒவ்வொரு வழிபாட்டுக்குண்டான சிறப்பான விஷயங்களை பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஆன்மீக தகவல் பயனுள்ள சில தகவல்களை தரணும்னு சொல்லி மீண்டும் நாளை காலை ராசி பலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சார் ஜோதிஷகலாரத்ன மகேஷே. நன்றி, வணக்கம்.